அரசமைப்பு சட்டத்தில் இல்லாததை நீ எதுவும் பண்ண முடியாது. மனிதர்கள் எல்லைப்பகுதியிலே மிருகங்களாக இருந்தார்கள். அதுதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. எல்லாத்தோட தமிழ்நாட்டிலே முக்கியமான பிரச்சனை, அவர்களுக்கு எந்த குடியுரிமையும் இல்லை, இந்த கல்லூரி இதெல்லாம் சேருவதில் மெடிக்கலில் சேர முடியாதவன். இந்துக்கள் கோயில் பெருசாக பிடிக்கிற மாதிரி என்ன எந்த செய்தியும் பார்க்கல. ஆனால் மசூதிக்குள்ளார குண்டு வெடிக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போராட்டம் நடத்துகிறதா இப்போ சமீபத்திய செய்தி இருக்கிறது, வரவேற்க வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அவர்கள் பண்ண தவறுக்காக இப்போது அந்த போராட்டத்தை இதை வந்து நிச்சயமாக ஆதரிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இல்லைன்னா அண்ணா பேரை அங்கே வச்சுக்க வேண்டாம். அவர்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுத்துறாங்கன்றது தான் எல்லாரும் பார்க்குறாங்க. கருப்பாந்தா எடுத்துப்பேன், சிகப்பாந்தா எடுத்துக்க மாட்டேன். வணக்கம். நம்ம இன்றைக்கி நீதியரசர் திரு ஹரி பரதாமனோட இருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ நாடே பேசிகிட்ருக்கிற விஷயம் வந்து குடியுரிமை திருத்த சட்டம். ஆக்சுவலாக இது என்ன சார், வாட் இஸ் சிஏபி? இது என்ன என்ன இருந்துச்சு, இப்போ அதில் என்ன அமெண்ட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க சார்? அது சார், நம்ம அரசமைப்பு சட்டம் வந்து குடியுரிமையை பற்றி பேசு சார், அதான் பார்க்கணும். அதாவது அரசமைப்பு சட்டத்தில் இல்லாததை நீ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறது ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அதனால் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லாமே, இந்த அரசாகட்டும் பார்லிமெண்ட் ஆகட்டும் பிரதமர் ஆகட்டும், நான் இவர் அவர் என்பதல்ல, எதிர்கட்சிகளாகட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் சட்டங்களாகட்டும் எல்லாமே அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அதுக்கு முரணாக இருந்தால் செல்லாது. அப்போது சிட்டிசன்ஷிப்பை பற்றி, குடியுரிமையை பற்றி நம்ம அரசமைப்பு சட்டம் பேசுது. அதில் குறிப்பாக பார்ட் டூ உங்களுக்கு தெரியும். பார்ட் த்ரீ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறது. பார்ட் டூ ஆர்டிகல் 5-11 வரை குடியுரிமையை பற்றி சொல்லுது. அதுதான் அடிப்படை. ஏன் அது ஏன் முக்கியம்னாங்க, அந்த கான்ஸ்டியூஷனை நம்ம உருவாக்குற காலம் இருக்குது, அது மிக முக்கியமான காலம். என்ன சொல்கிறேன்னா, அதனால் அந்த கான்ஸ்டியூஷன் வரும்போது ஒரு மனிதர்கள் எல்லைப்பகுதியிலே மிருகங்களாக இருந்தார்கள். இந்துக்கள் முஸ்லீம்களை கொன்றார்கள், முஸ்லீம்கள் இந்துக்களை கொன்றார்கள். இங்கேருந்து போல் லாகூரில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் இந்துக்கள் பணமும் அங்கேருந்து வரதில் வந்து இஸ்லாமியர் பணங்களும் போகிற கொடுமை நடந்தது. அதை காந்தி வந்து அப்போது தான் அந்த ரகுபதி ராகவ ராஜாராமில் ஒரு முக்கியமான வரியை சேர்க்குறாரு. என்ன அந்த அல்லாஹ் ஈஸ்வர அல்லாஸ் தேரே நாம்ன்ற வார்த்தையை அப்போது தான் காந்தி சேகர், அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுதான் காந்தி என்ன கேட்டால், அதை அந்த நேரத்துக்கு அவர் உடனே செயல்படுகிறார். ஈஸ்வரனும் அல்லாஹ் ஒன்று தான்டான் எப்போ சொல்கிறான்னு வெட்டிக்கும் போது சொல்கிறாரு, நீங்கள் மதம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் உண்டான கான்ஸ்டியூஷனில் நீங்கள் யார் யார் வரீங்களோ, இப்போது இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அப்புறம் அது பாகிஸ்தானோட பகுதி, பாகிஸ்தான்லேருந்து வரவங்க யாராக இருந்தாலும் எந்த மதத்தராக இருந்தாலும் பர்சன்ற வார்த்தை உபயோகப்படுத்துது, அவர்கள் இங்கே குடியுரிமை வழங்கப்படும் சொல்கிறாங்க 1950 அது. அதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை உண்டாக்கியவர்களுடைய மிகப்பெரிய இது. ஏன்னா அந்த நேரத்தில் கடுமையான ஒரு மத மோதல் இருக்கக்கூடியதில் என்ன படுகொலை இருந்த இடத்துல நம்ம வந்து இது ஒரு செக்யூலர் கான்ஸ்டியூஷன், மதச்சார்பற்ற அரசமைப்பு சட்டம் அப்படின்றத உறுதிப்படுத்தி அந்த விவாதங்கள்லாம் தெளிவுபடுத்துகிறாங்க. நம்ம குடியுரிமை பெறுவதற்கு மதம் ஒரு அளவுகோல் அல்ல அப்படின்றத தெளிவுபடுத்த, வரதுனா வாங்க, நீ போகிறதுனா அங்கே போ அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இதே மாதிரி நிகழ்வுகள் நடந்த போதும், அப்போது கிழக்கு வங்கம் பாகிஸ்தான்லேருந்து பிரியுது 1971 வாரில். வாருக்கான காரணம் ஏன்னா அது வங்க மொழி பேசுபவர்கள் இஸ்லாமியர்கள், அவர்கள் இங்கே உருது மொழி பேசுபவர்கள். உருது மொழிக்கும் வங்க மொழிக்கும் வந்த தகராறு தான், ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள், அதனால தான் பிரியுது. அவங்க வங்க மொழிக்கான போராட்டம் வந்து அது ஒரு சுதந்திர போராட்டமாக மாறி தனிய போது இந்தியா அதுக்கு ஆதரவு தருது, பாகிஸ்தானை உடைப்பதில் அது இருக்கலாம், அது வந்து ஒரு அரச ராஜதந்திரமான நிகழ்ச்சின்ட்டு. அப்போ அந்த அப்போ வரும்போது ஒரு போர்னா எப்படி நிறைய பேர் வெளியூர் போவாங்க பாதிக்கப்படுறவங்க, அதெல்லாம் எல்லா பகுதியும் பக்கம் பாதிக்கப்படுறாங்க. அப்போதும் மதம் அடிப்படை இல்லை என்றாங்க. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வரும்போது 1985 ஒரு பிரச்சனை வருது. அசாமில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டில் வந்து பெரிய போராட்டம் நடக்குது. ஏன்னா அது வழியாக இந்த மைக்ரேஷன் மைக்ரண்ட் இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக
குறிப்பாக வங்காளிகள் என்ன கேட்டால் அது இஸ்லாமியர்களோ இந்துக்களோ வரார்கள், அவர்கள் அசாமிகரை விட நாகாலாந்துக்காரர்களை விட திரிபுராக்காரர்களை விட அவர்கள் எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கிறார்கள். எங்கள் எண்ணிக்கையை அவர்கள் பேலன்ஸ் பண்ணலன்றதுக்காக அவர்கள் இதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்ற போராட்டத்தில் 85 வந்ததில் 1972 மார்ச் மாதத்தோடு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்திருந்தால் உங்களுக்கு எந்த யாராக இருந்தாலும் எந்த மதம் அடிப்படை இல்லை அப்படின்னு இருக்குது. இது ஒன்று. இதுக்கு இடையில் ஒன்று, கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் தான் எல்லா சட்டங்களும் பார்லிமெண்ட் இயற்றும். இந்த ஆர்டிக்கல் 5-11 வரைக்கும் இருக்கிறது பாராளுமன்றம் இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய குடியுரிமை சம்மந்தமான விஷயத்துக்காக ஒரு சட்டம் இயற்றலான் இருக்கு. அதுதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, குடியுரிமை சட்டம் சம்பந்தமான அந்த சட்டம் வந்து 1955 பாராளுமன்றம் ஏற்றியது. அதன் கீழே விதிகள், அதிலும் எதுவும் கிடையாது மதம் என்பது. இப்போது தான் முதல் முதலாக அந்த சட்டத்திலே திருத்தம் வருகிறது. இப்போ 10ஆம் தேதி பாராளுமன்றத்திலும் 11-12 அது வந்து ராஜ்யசபையிலும் மக்களவையிலும் ராஜ்யசபையிலையும் இப்போ பாஸ் ஆகிடுது. அதில் இஸ்லாமியர் தவிர்த்து 3 நாடுகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து இங்கே இருக்கக்கூடியவங்களில் இஸ்லாமியர் தவிர்த்து இருக்கக்கூடிய 6 பிரிவினர், இந்துக்கள், சீக்கியர்கள், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ், இவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படி என்று மதத்தை ஒரு அளவுகோலாக வைப்பது. அதுவும் 31/12/2014 அப்படின்னு அது 5 ஆண்டுனாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க அத்தனை பேருக்குமே குடியுரிமை வழங்குறதுன்றது தான் இன்றைக்கி சர்ச்சையாக இருக்கிறது, மதத்தை அளவுகோலாக வைப்பது. அதற்கு அவர்கள் சொல்கிற காரணம் அதான், அவர்கள் இங்கே வந்து அது முஸ்லீம் மெஜாரிட்டி நேஷன் அது, அதனால் அங்கே இந்த பிரிவினர் தான் மத ரீதியாக துன்புறுத்தினால வராங்கன்றாங்க. சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மதம் இல்லாமல் கூட, ஏன்னா பங்களாதேஷ்லேயோ பாகிஸ்தான் பகுதியில் இருக்கவங்க நிச்சயமாக அவர்களை விட நான் வளர்ந்த நாடு, இங்கே பிழைப்பது பெண் நம்ம எப்படி இங்கேருந்து அரப் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி ஓட்டு ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன், அங்கேருந்து வந்தாங்கன்னா அவங்கள எப்படி சொல்லுவீங்க? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் கூட மத ரீதியாக இவர்கள் துன்புறுத்து வரதுனால இவங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்றாங்க அவங்க சொல்கிற வாதம். அப்படின்னா கூட ஏன் ஆப்கானிஸ்தான் இங்கே கொண்டு வரீங்க? ஏன்னா ஆப்கானிஸ்தான் நம்முடைய பார்டர் ஸ்டேட் கிடையாது, 2 நமக்கு அவங்களுக்கு ஒரு பொதுவான சரித்திரம் கிடையாது. பொதுவான சரித்திரம் என்றால் அது பிரிட்டிஷ் இந்தியாவோட ஒரு பகுதி இல்லை, பிரிட்டிஷ் இந்தியாவோட ஒரு, எனவே அது ரெண்டும் சேர்க்கும்போது ஏன் மற்ற பகுதிகளை பர்மா நமக்கு காமன் பார்டர் இருக்குது. ஆமாம், அப்போ ஏன் பர்மா வந்து நீங்கள் வந்து சேர்க்க மாட்டேன்றீங்க? ஏன்னா பர்மாவில் அங்கே வந்து தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் இங்கே வராங்க, அவங்களுக்கு இந்த வாக்குரிமைக்கான வாய்ப்பு ஏன் தர மாட்டேங்கிறீங்க? இப்போது இதெல்லாம் நேபாள் ஏன் முட்டுறீங்க அப்படின்றது இருக்குது. நேபாளில் விட அங்கே பூட்டானில் என்ன நாம் பார்க்க, இப்போ தான் நிறைய தகவல்கள் வருது, இப்போ பார்க்கும்போது தான் இந்த விவாதங்கள் வரும்போது பூட்டான் வந்து ஒரு அங்கே மத புத்த மதம் அங்கே அரசு செய்கிறது. இப்போ இப்படி பாகிஸ்தானில் இப்போ இந்தியாவில் வந்து மதம் எதுவும் கிடையாது, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. மேற்கத்திய நாடுகள் மதச்சார்பற்ற நாடுகள், எல்லா மேற்கத்திய நாடுகளும் அநேகமாக மதச்சார்பற்ற நாடுகள். இப்போ அமெரிக்கா மதச்சார்பற்ற நாடு, கனடா மதச்சார்பற்ற நாடு, ஆஸ்திரேலியா மதச்சார்பற்ற நாடு, வளர்ச்சி அடைந்த நாடுகள் அனைத்தும் மதச்சார்பற்ற நாடுகள். ஆனால் இதெல்லாம் வந்து மத சார்புள்ள நாடுகள், பழைய மன்னர்கள் ஆட்சி மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. அப்போ பூட்டான் வந்து அதே மாதிரி அங்கே புத்தம் தான் மதம், அங்கே நீங்கள் சர்ச்சு கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. அங்கே கொஞ்சம் பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இயேசுவை வழிபடுகிறார்கள். பார்டரில் இருக்கவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து வழிபட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறீங்களா? மதம் பிரசிக்குஷன் இதெல்லாம் வந்து விவாத குணாக்களாக எல்லாத்த விட தமிழ்நாட்டிலே முக்கியமான பிரச்சனை நமக்கு பார்டர். என்ன பார்டர்? நம்முடைய ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு கடல் பிரிக்கிறது, மற்றபடி இலங்கை புத்தம் பேர் இருக்கக்கூடியதில் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கொலை பண்ணப்படுதோ இனப்படுகொலையினால் அவர்கள் குழந்தை கூட்டி வயசானவங்கெல்லாம் ஒரு படகு பிடிச்சி இங்கே வந்து சேர்றான், அவன்லாம் இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இன்றைக்கி அவங்க அகதி முகாமில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அகதிகளாக வந்தவர்கள் அகதிகளாகவே சாகிறார்கள், அவர்களுக்கு எந்த குடியுரிமையும் இல்லை. இந்த கல்லூரி இதெல்லாம் சேருவதில் மெடிக்கலில் சேர முடியாதவன்,
நம்ம தமிழ் நம்முடைய தொப்புள் குடி உறவெல்லாம் பேசுவோம், ஆனால் அவனுக்கு மெடிக்கலில் சீட்டு கிடையாது, அவனை மனு போகிறதுக்கு அவனோட ரைட்டு கிடையாது, குடியுரிமை மறுக்கப்படுகிறது. அப்போது இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இப்படி மட்டும் ரிலிஜியனே ஒரு அடிப்படையாக வைக்கிறீங்கன்றது தாங்க இதில் இருக்கக்கூடிய நம்ம கேள்வியே. அது மட்டும் இல்லாமல் ரிலிஜியனே வச்சாலும், உதாரணத்துக்கு பங்களாதேஷை பொறுத்த வரையில் அங்கே 90 விழுக்காடு சன்னி முஸ்லீம்ஸ், அதில் 9 விழுக்காடு இந்துக்கள், 1 விழுக்காடு அகமதியாஸ் சியா, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பிரிவு பையாஸ் அப்படின்ற ஒரு பிரிவுகள் இருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் கிறிஸ்டியன்ஸ். இந்துக்களை விட இவர்கள் மேல்தான் தாக்குதல் அதிகம் என்பது இப்போ நிறைய விவரங்கள் வருது. அதே மாதிரி பாகிஸ்தானில் ஷியாவோட மசூதிகள் குண்டு வெடித்து தகர்க்கப்படுகிறது. இந்துக்கள் கோயிலை இடிக்கிறத விட இது அது அது நடக்கிறது அதை நடக்கலை. இந்துக்கள் கோயில் பெருசாக இப்போ இடிக்கிற மாதிரி என்ன எந்த செய்தியும் பார்க்கல. ஆனால் மசூதிக்குள்ளார குண்டு வெடிக்குது, சன்னி மசூதியில் வெடிக்காது, ஷியா மசூதி தான் வெடிக்கும். அகமதியாசா அவர்கள் இஸ்லாமியராகவே கருதுவது இல்லை என்ற செய்தியெல்லாம் வருது. அவர்கள் துரத்தப்படுகிறார்கள், வேட்டையாடப்படுகிறார்கள், அவர்கள் ஓடி போகிறாங்க, அவங்கள பற்றி எங்கே சொல்லு. எனவே இது வந்து ஒரு வந்து இப்போ மதத்தை அடிப்படையாக வைத்து குடியுரிமை தருவா. அப்போ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் மட்டும் எடுக்கிறதே தப்பு, குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் இந்த பெரிய போராட்டம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய டிராஃப்ட்டு இதில் இப்போ வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இணைத்தார்கள், சேர்த்தார்கள், முதல்ல கிடையாது விளக்கு கிடையாது. வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு பொருந்தாது, அதுக்கப்புறம் இன்னர் லைன் பர்மிட் இருக்கக்கூடிய இடத்துக்கு பொருந்தாது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்னர் லைன் பர்மிட்ன்றது நமக்குலாம் புரியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கே ஒன்றாலும் எவ்வளோனாலும் போகலாம், கேரளாவில் எங்கே ஒன்றாலும் எவ்வளோனாலும் போகலாம். வடகிழக்கு பிராந்தியத்தில் நீ இந்திய குடிமகன், நான் வெளிநாடு இல்லை, இந்திய குடிமகன் போகிறதுக்கே தடை இருக்குது. நீ போகிறதுன்னா அதுக்கு அனுமதி சீட்டு வேணும், பாஸ்போர்ட் தேவை, கடவுச்சீட்டு தேவை என்ற பகுதி சில இருக்க அந்த ஏரியாவுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொன்ன பிற்பாடும் இன்றைக்கி இராணுவம் அங்கே போய் துப்பாக்கிச்சூடு நடத்தி இன்றைக்கி காலையில் செய்திப்படி 11 பேர் குண்டு அடிபட்டு சேர்க்கப்படுறாங்க. அதனால் நடக்குது. இப்போ சென்னையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போராட்டம் நடத்துகிறதா இப்போ சமீபத்திய செய்தி இருக்கிறது, வரவேற்க வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இதை வந்து இப்போ அதிமுக அவர்கள் பண்ண தவறுக்காக இப்போது அந்த போராட்டத்தை இதை வந்து நிச்சயமாக ஆதரிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இல்லைன்னா அண்ணா பேரை அங்கே வச்சுக்க வேண்டாம். ஏன்னா மதத்தின் அடிப்படையால் ஒரு குடியுரிமை என்பதை ஆதரிப்பது ஒரு மோசமான செயல். ரெண்டாவது தமிழ் மக்களுக்கான உரிமை, ஈழத்தமிழர்கள் இல்லை இங்கே வந்து நீங்கள் அவங்கள எல்லாமும் திமுக அதிமுக எல்லாரும் ஆட்சியிலே அகதிகளாக வைத்திருந்திருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் அங்கேருந்து வரக்கூடிய நீங்கள் சீக்கியர்களுக்கு இருக்கலாம், இந்துக்களுக்கு இருக்கலாம், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கலாம்னு ஒரு 6 கேட்டகரி சொல்லும்போது, அதாவது இஸ்லாமியர் தவிர இங்கே ஏன் இவர்கள் இந்துக்கள் தானே, மிகப்பெருமான இந்துக்கள், ஒரு சிலர் கிறிஸ்தவ தமிழர்கள், அவர்களுக்கு ஏன் வாக்குரிமை இல்லை? இதைக்கெல்லாம் நீ பேசிட்டா போகாது, பேசிட்டா இறுதியாக என்ன பண்ணுற? இது ஒரு நிபந்தனையாக வைக்கலை அதிமுக, ஏன் நிபந்தனையாக வைக்கவில்லை? எப்படின்னா என்ன, நீங்கள் அவருக்கு வந்து நான் எல்லாத்தையுமே எதிர்க்கணும்னு சொல்லுங்க, நீங்கள் அவங்களுக்கு பெரிய திட்டம் தரலாம், இதை தரலாம், அதுக்காகலாம் நீங்கள் தான் வந்து திமுகன்ற எதிர்நிலையிலிருந்து நான் பேசவில்லை. நான் சொல்கிறேன் அதிமுக பிஜேபியுடன் கூட்டணியிலே இருக்கட்டும், ஆனால் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இப்படி இருப்பதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், மதத்தை அடிப்படையாக வைக்காத, இது மதச்சார்பின்மைக்கு எதிரானது, குறிப்பாக எங்கள் தமிழ் மக்களுக்கு இனி எதிரானது அப்படி என்பதை எப்படி சொல்லலை? அது பண்ணால் என்ன என்ன ஒன்றாலும் தன்னுடைய அரசியல் தேவைக்காக. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபையிலேருந்து இதுக்கு எப்படி வாக்களிக்கிறார்? அப்படின்னா நாளைக்கு ஒரு ரிசர்வேஷனை எழுத்து அவர்கள் வருகிறது, இப்போது முன்தங்கிய ஜாதிக்கு 10% ஆதரிப்பாரா? சொல்லட்டும் நான் ஆதரிப்பேன்ட்டு, அது வந்து எங்கள் ராஜ தர்மம், கூட்டணி தர்மம் அப்படியே சொல்லுங்கள். கூட்டணி தர்மம் உங்களுடைய அரசியல் கொள்கைகளை விற்றுக்கொள்வதா? ஒரு அடிப்படை ஒரு உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வைத்துக்கொள்ளுது, அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படுவதாக சொல்லுங்கள், மற்றபடி அவங்களோட போங்க, இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருங்கள், அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு அடிப்படையான பிரச்சனை வரும்போது அவங்க வந்து நிற்கணும் அப்படி என்பது என்னுடைய கருத்து. இவர் நிற்கவில்லை என்பது வருத்தமான உண்மை. அதனுடைய விளைவாகத்தான் இப்போ இந்த ஒரு மோசமான இந்த சட்டம் வந்திருக்கு. அது உலக நாடுகள் முழுக்க நமக்கு ஒரு பேரை கெடுத்திருக்கு. இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, அனைத்து மக்களும் சமம் என்கின்ற கோட்பாட்டுக்கு விரோதமானது,
மதத்தை அடிப்படையாக வைத்து செய்வதால் இது மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டிற்கு அதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் அதை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுது. பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் இல்லை, ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லுது பல தீர்ப்புகளில் சொல்லுது. மிகப்பெரிய அமர்வு 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் கேசவானந்த பாரதி வழக்கில் செக்குலரிசம் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கு. நம்முடைய முகப்புறையிலேயே இந்த சொல்கிறது முதல்லே முதல் முகப்புறையில் சொல்லுது இந்தியா அப்படி ப்ரியாம்பிள் பார்க்கல, அதுலேயே சொல்கிறாங்க இதில் பிலீஃப் ஒர்ஷிப் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம். அதனால் இது இதுக்குள்ளார அதை அடிப்படையாக வைத்து செய்வது நாம் ஒரு 100, 200, 300 ஆண்டுக்கு பின்னாடி நம்ம சரித்திரத்தை நகர்த்துவது அது கிட்டத்தட்ட அது வந்து இது ஒரு நாம் வந்து இப்போ பாகிஸ்தானில் கூட இது கிடையாது சட்டபூர்வமாக எடுக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. அப்படியே இருந்தால் அது நிராகரிக்கப்பட வேண்டும். ஏன்னா 1950 அரசியலமைப்பை உண்டாக்கிவள் நிராகரித்தார்கள். ஏன்னா அது வந்து ஜின்னா தலைமையில் போன பாகிஸ்தான் தன்னை இஸ்லாமிய குடியரசு என்று அறிவித்து கொண்டது, இந்தியா செக்குலர் ரிப்பப்ளிக் என்று தான் தன்னை அறிவித்து கொண்டது. அதுதான் நமக்கு பெருமை. இங்கே யுனைட்டி இன் டைவர்சிட்டி என்பது தான், பல மதம் பல சாதிகள் பல கலாச்சாரம் பல மொழிகள் என்பது தான் இங்கே இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கான பலம். அதை தகர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய கண்ணி தான் வெடி தான் இந்த இது என்று நான் கருதுகிறேன். எனவே இதை நிச்சயமாக கடுமையாக இது எதிர்க்கப்பட வேண்டும். இப்போது இந்த சிஏபி அமெண்ட்மெண்ட்டில் இந்த இஸ்லாமியர்கள்யும் உள்ளே சேர்த்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் தீந்துருமா? அதாவது இந்த இப்படி வராது. அப்போ கூட அசாமை பொறுத்தவரையில் அவர்கள் ஆட்சேபனை உண்டு அசாமில். ஏன்னா அதுக்கு தீர்வு காண, ஏன்னா 85 சொல்கிறாங்களே அந்த அக்காடை வந்து நீ மரியாதை கொடுக்காமல் போகக்கூடாது, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு போடுது. அந்த மக்களுக்கு என்ன மாதிரியாக அப்படி போட்டால் இந்த வாழ் பிரச்சனை வராது, உலகத்தில் உனக்கு வந்து இருக்கிறாது. அவர்களுக்கு வந்து வேறு ஒரு ஏற்பாடு பண்ணணும், அசாமிலேருந்து அவர்கள் வேறு பகுதி கொண்டு போகணும். பர்மாவிலேருந்து கொண்டு வரலையா வந்து தமிழர்கள்லாம் இப்போ கொண்டு போய் மலைப்பிரதேசங்களில் விட்டாங்க. இன்றைக்கி தமிழ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டத்தில் அதே மாதிரி இவர்களை இந்த மக்களை என்னன்றதை அதை பற்றி அடுத்த அரசியல் தீர்வு என்னன்னு பார்க்கணும். அதை ஆனால் அதுக்கு இது வந்து இப்போ யாருக்குமே கொடுக்க மாட்டேன்றது வேற. அதான் அசாம் மக்களுடைய கோரிக்கை, இல்லீகல் மைக்ரெண்ட் யாரும் கொடுக்காத, அவங்க யாரும் கொடுக்காதன்றதான் அவங்க கோரிக்கை. அதை ஒன்றும் ஒரு 50 பதிலாக 60-70 பதிலாக ஏதோ ஒரு 72 என்ற கோடை போடுறாங்க. ஏன்னா அந்த பங்களாதேஷ் வார ஒட்டி, அதனால் 72 மார்ச் வரைக்கும் பர்மிட் பண்ணு அப்படின்றாங்க. அதை மாதிரியான ஏதோ ஒரு ஏற்பாட்டை அப்போதெல்லாம் கூட அவர்கள் மதத்தை அடிப்படையாக வைக்கவில்லை. அப்போ இல்லைன்றதா சிஏபி இல்லாட்டிக்கு இருக்காது, குடியுரிமை வழங்குவதில் இருக்கலாம். ஏன்னா அசாமோட பிரச்சனை தீக்கணும். அப்போ ஏன்னா இந்திய அரசு அசாம் மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு 2 கோடி இருக்காங்க, இல்லை 1.5 கோடி இருக்காங்க. இப்போ வரக்கூடிய இவர்களே கிட்டத்தட்ட 1 கோடி வந்துட்டாங்கல்ல, அது அவர்களுடைய பேலன்ஸை வந்து பார்க்கணும். அவங்க அதுதான் அவங்களுடைய இது. எங்கள் ஒரு மிக கணிசமான அளவில் ஒரு இன்ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம வந்து பார்டர் ஸ்டேட்டில் நமக்கே இப்போ தமிழர்கள் வந்து அவர்களும் தமிழர்களாக இருக்கிற தொட்டு நம்ம ஏற்றுக்கிறோம். இதே இப்போ வரக்கூடியவங்க இந்திக்காரங்க இந்த மாதிரி வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய இன்ஃப்ளக்ஸ் வருதுன்னு வச்சுங்க, போட்டில் ஏறி வராங்க, தமிழ்நாட்டில் பிரச்சனை நடக்கும். மதத்தை வந்து இங்கே கொண்டு வரது தான். ஆமாம், அதை விட உண்மையிலே பண்ணணுமான்றது அடுத்த கேள்வி. அதுக்காக தான் நான் அது கூட நீங்கள் அசாம் மக்காடை வந்து நீங்கள் தூக்கெறிய முடியாது. ஏன்னா ஒரு எலெக்டட் ப்ரைம் மினிஸ்டர் போடுறாரு, அதை எப்படி நீங்கள் தூக்கி எறிஞ்சிடுவீங்க? அந்த மக்களுக்கு கொடுத்த அதனால தான் அங்கே போராட்டம் நடக்குது. அங்கே நீங்கள் அங்கே கொடுத்த வாக்குறுதி 72 பின்னாடி இருக்கக்கூடியவங்கள நாங்கள் இங்கே குடியுரிமை தரமாட்டோம். நீங்கள் குடியுரிமை தந்து வேறு எடுத்துக்கொண்டு போய் கொடுங்க. இந்தியா மிகப்பெரிய நாடு, ஒரு 30 லட்சமோ 20 லட்சமோ 40 லட்சம் இருக்கவங்கள பல ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு 2 லட்சம் அனுப்பி விடுங்க, தப்பில்லைன்ற என் கருத்து. ஏன்னா அகதிகளை துரத்த நியாயம் அல்ல, அவர்கள் அங்கே முடியாமல் தான் இங்கே ஓடியாடுறான். அதனால் நீ மீண்டும் அங்கே போ, தமிழர்களை இங்கே போங்க, ரோஹிங்கியா இங்கே போங்க, இல்லை இங்கே வந்த அந்த பெங்காலிகள் போங்க அப்படின்லாம், பெங்காலிகள் இல்லை பாகிஸ்தான்லேருந்து வந்தக்கூடியவங்களை போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவதல்ல. வந்தவர்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இங்கே வந்து தரணும். அதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் சிரியாவிலேருந்து ஓடனா அப்படியே ஜெர்மனுக்குள்ளே போனால் ஜெர்மனில் ஏற்றுக்கிறாங்க. நம்ம மார்க்கேலா நம்ம அவங்கள வந்து அரவணைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு உலகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மனிதர்கள் நேசிப்பது. அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இருக்கேன், நிச்சயமாக நமக்கு அப்படி வரும்போது கூடுதல் சுமை. அது என்னன்றதை பார்க்கணும், அது எப்படின்றது உலக அளவில் அது எப்படி தீர்க்கணுமே தவிர, அதில் இவர்களை எடுத்துப்பேன் இவங்களை எடுத்துக்க மாட்டேன், கருப்பாக இருந்தால் எடுத்துப்பேன் சிகப்பாக இருந்தால் எடுத்துக்க மாட்டேன்,
சிகப்பாந்தா எடுத்துப்பேன், கருப்பாந்தா எடுத்துக்க மாட்டேன், இந்த மதத்தை எடுத்துப்பேன், அந்த மதத்தை எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரியான பிரிவினை வந்து ஒரு பின்னோக்கிய சிந்தனை, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டுக்கு விரோதமானது, மதச்சார்பு அதான் மீண்டும் மீண்டும் சொல்லணும்.